இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காணொளியிலும் ஒரு குட்டி கதன் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு அப்பா இருந்தாரு, அவருக்கு அருமையான ஒரு மகன் இருந்தான். ஆனா அந்த மகன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், எப்பவுமே சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டான், அடங்கவே மாட்டான், நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவனை எப்படி திருத்துறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் அப்பா தன்னுடைய மகன் கிட்ட சொன்னாரு, தம்பி நீ நிறைய தப்பு செய்யற, என்னால உன்னை எப்படி திருத்துறதுன்னே தெரியல. நான் இன்னிலேருந்து ஒரு விஷயம் பண்ண போறேன், அது என்ன அப்படின்னா, இந்த மிகப்பெரிய செவர் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த செவரில் நான் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆணி அடிப்பேன். ஒருவேளை நீ பொய் சொன்னினா அங்கே ஒரு ஆணி அடிக்கப்படும், நீ திருடினா அங்கே ஒரு ஆணி அடிக்கப்படும், எதனா ஒரு பொருளை உடச்சிட்டு என்கிட்ட இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னினா அந்த இடத்துல ஒரு ஆணி அடிப்பேன். இப்படி நீ எத்தனை தவறுகளை செய்யோ அத்தனை ஆணிகளை நான் அங்கே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இந்த பையனும் அதுக்கு சரிப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஆனாலும் ஒத்துக்கிட்டானே தவிர அவனுடைய தவறுகளை அவனால் குறைச்சி கொள்ளவே முடியலங்க. இப்படி நாட்கள் கடந்து செல்ல 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 அந்த செவரு ஃபுல்லாக ஆணி. இப்படி இருக்கும்போது அந்த பையன் பார்க்குறான், சே நம்ம அப்பா நம்மளை திருத்தணும்னு எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றுறாரு, ஆனால் நம்மளால் திருந்தவே முடியலையே, நம்ம ஏன் தவறே செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்த அந்த மகன் அப்போது என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ள ஆரம்பித்தான். அந்த செவரு ஒரே மாதத்துலேயே முழுவதுமாக நிறைவடைந்த நிலை. ஆனால் இப்போ அவன் தவறுகளை திருத்தி கொள்ள கிட்டத்தட்ட 3 மாத காலம் எடுத்தது. இருந்தாலும் அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு, நீ எந்த தப்பெல்லாம் மாற்றிக்கிறியோ அப்போது ஒவ்வொரு ஆணியும் அங்கேருந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் அந்த பையனும் ஒவ்வொரு தவறுகளை திருத்தி கொள்ளும் போதும் அவங்க அப்பா அங்கேருந்து ஒவ்வொரு ஆணிகளாக எடுத்தாருங்க. அந்த 3 மாத காலம் முடிவடைந்த நிலையில் இப்போ பார்த்தா ஒரே ஒரு ஆணி கூட அந்த செவத்தில் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு மகனாக அந்த பிள்ளை மாறியிருந்தான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த குட்டி பையன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அது என்ன அப்படின்னா, அந்த செவத்தில் இருக்கிற ஆணிகள் தான் பிடுங்கப்பட்டுச்சே தவிர அங்கே இருக்கிற துளைகள் அப்படியே தான் இருந்துச்சு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக செய்கிற தவறுகள் எல்லாமே இனிப்பாகவும் இனிமையாகவும் அனுபவம் மிகுந்ததாகவும் இருக்குங்க. அதை சில காலங்களில் நிலைத்து பார்த்தா கூட ரொம்ப மனசில் பூரிப்பாகவும் இன்பமாகவும் இருக்கும். ஆனால் அதனுடைய வழிகளையோ அல்லது சுவடுகளையோ பின்னிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே வேதனை நிறைஞ்சதாக இருக்கும். அதை தான் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம். அதை தான் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தியிருக்கலாங்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்குரிய தண்டனைகள், அதாவது அதற்குரிய வேதனைகளையும் வழிகளையும் நம்ம அனுபவிச்சு தீரணும் அப்படின்றது கட்டாயம்தான். அதனால தானே என்னவோ யோசேப்பு எந்த ஒரு தவறிலுமே அகப்படல. யோசேப்பை குறித்து வேதம் எந்த இடத்துலையுமே ஒரே ஒரு பிளாக் பாயிண்ட் கூட, அதாவது ஒரே ஒரு தவறான தகவல்களை கூட சொல்லவே இல்லைங்க. இயேசுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. தன்னுடைய வாலிபத்தில் அருமையாய் தன்னை காத்துக்கொண்டார். அதே போல நாமும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம், உத்தமன் என்று பெயர் பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அவரின் பணியில் ஜாஸ்மின் எலிசா. நன்றி, வணக்கம்.